பயமா இருக்கு வித்யா, அவளால பட்ட கஷ்டம் அந்த மாதிரி. தெரியும் அசோக், அவ குணமாகற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவளால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு. இது வரைக்கும் வந்ததெல்லாம் பத்தாதாம்மா. எனக்கு புரியுது தாத்தா. வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. சின்ன இருந்தாலும் அவ எனக்கு தங்கச்சி இல்லையா? அவ குணமாகற வரைக்கும் அசோக் ப்ளீஸ். ஸ்வேதா உங்ககிட்ட பேசணுமா? கொடுங்கம்மா. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்மா. எனக்காக உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோயிலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு யாராவது சொன்னா முடியாதுன்னு கூட சொல்ல முடியுமாமா? இருந்தாலும் அக்காக்கு எவ்வளவோ வேலை இருக்கும், ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. பரவாயில்ல, எனக்கு சிஃப்லோ நல்லது செஞ்ச கடவுளுக்கு நானும் நன்றி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அவ்வளோ நல்லது நடந்திருக்கா? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. என் வீட்டுக்காரர் கிடைக்க மாட்டாருன்னு எல்லாரும் சொன்னாங்க, ஆனா அவர் இப்ப உயிரோட நல்லபடியா கிடைச்சிட்டாரு. அங்கிள், மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அது கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேம்மா. சரி, அப்ப அது கொடுங்க. எதுக்குமா ஸ்லோ பாய்சன் கேட்டீங்க? பயப்படாதீங்க அங்கிள், எனக்கு சூசைட் பண்ணிக்கிற ஐடியாலாம் இல்லை. இது அந்த வித்யாவுக்கு. ஸ்வேதா எங்க? பின்னாடியே தானே வந்துட்டு இருந்தா, எங்க போனான்னு தெரியல. எங்க போனா? அம்மா, எங்க கூட ஒரு பொண்ணு வந்துட்டு இருந்தா பாத்தீங்களா? தெரியாதுமா, நான் யாரையும் பாக்கல. அந்த பக்கம் பாக்கலாம் வா. எங்க போயிருப்பா? நம்ம கூட தானே வந்துட்டு இருந்தா. ஸ்வேதா அக்கா. என்னாச்சு என்னாச்சு ஸ்வேதா? ஸ்வேதா என்னாச்சு, எங்க போயிட்ட நீ? தெரியல அக்கா, அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்தேனா அப்படியே வெளியில வந்துட்டு. அப்புறம் எங்க போறது எப்படி போறதுன்னு தெரியல அக்கா, ரொம்ப பயந்துட்டேன். சின்ன குழந்தையாவே இருக்கிய. சரி சரி, பாமா போன. சரி பா. படிய வித்யா, நீ கொஞ்சம் கொஞ்சமா சாக போறடி, அதுக்கான நேரம் வந்துடுச்சு. கூடிய சீக்கிரமே உனக்கு சங்குதம். வித்யா, பால் ஆறுறதுக்கு முன்னாடி போய் குடிச்சிருமா? மறந்துடாத, நான் போயிட்டேன். பாப்பா போன, போயிட்டு வந்துடும். இதுக்கு பேர் தாண்டி இறுதி ஆட்டம். கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உன் சாவு மணியை இன்னையில இருந்து நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்கல்ல? கூடிய சீக்கிரம் உனக்கு சங்கூதுற சத்தம் இந்த வீட்டுல கேட்க போகுதுடி. வாவ், சூப்பர்.
தீபாவளி செலிப்ரேஷனா? சார், ஹாப்பி தீபாவளி சார். உங்க எல்லாருக்கும் மட்டும் அட்வான்ஸ் வரும் நினைச்சேன். ஜஸ்ட் மிஸ் ஆச்சு. ஆடா பரவாயில்ல மாப்பிள, மாப்பிள்னா லேட்டா தான் வரணும், அதான் ஒரு கெத்து. சாயந்தரம் வர? ஐயோ, அது அப்ப அப்போ அப்ப இல்ல. ஆட நீ வர சொல்லி, எங்க அம்மாவே சீக்கிரம் ரெடி ஆயிட்டாங்க. ஆட எங்க மாமா அவ பாரு, ஏத்து வந்து சீவிட்டே இருக்காரு. நீ எத்தனை தடவை சீனோட கல்யாணம் ஆகுது? வாங்க வாங்க, இங்க உட்காருங்க, வாங்க இங்க உட்காருங்க, வாங்க. அப்படியா? இல்ல இல்ல, பரவாயில்ல, இங்கே உட்காருங்க. தேங்க்ஸ். என் மருமக பொண்ணுக்கு தல தீபாவளின்றது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா சம்பந்தமே இல்லாத ஒருத்தர கூட கூட்டு வந்திருக்கீங்களே, அதுதான் கொஞ்சம் வதக்கி. தீபாவளி அன்னைக்கு தீபாவளியை பார்க்காதவன் கூட பட்டிமன்றம் பார்க்காம இருக்க மாட்டான். லைவ் ஆடியன்ஸ்க்கு ரீச், மாஸ் ஆடியன்ஸ்க்கு ரீச், இதுக்கு மேல நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. கிழிச்சிங்க, போன வாட்டி ஒரு தலைப்பு எடுத்தீங்களே, பொண்டாட்டியும் மாமியாரையும் புலி தொட்டினா யாரை காப்பாத்துவீங்கன்னு, அதுக்கு என்ன தீர்ப்பு சொன்னேன்னு சொல்லிட்டா மக்கள்கிட்ட வேலைக்கு என்ன? இந்தியால புள்ளிங்களோட எண்ணிக்கை தான் கம்மியா இருக்கான். யோ, புள்ளிங்கோ எல்லாம் நிறைய இருக்கிறாங்க, அது புளிங்கோ